யூஜி டிஆர்பி எழுதிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் யூஜி டிஆர்பி 2024 என்ன மாதிரியான கட் ஆஃப் இருக்கும், ஸோ அதற்கு முன்னால் நீங்கள் இந்த இப்போ உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட்டு பார்த்துருக்கோம், அதை 4/2/2022. பட் இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மே மாதத்துக்கு அப்புறம் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல நம்ம அது தெரிஞ்சுக்கணும். ஒரு போட்டித் தேர்வில் கட் ஆஃப் என்பது டிபெண்டிங் அப்பான் த க்வெஸ்சன்ஸ், நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்பியர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேள்வித்தாளினுடைய கடினத்தன்மை, அப்புறம் போட்டித் தேர்வாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அந்த நியமனத் தேர்வு நடைபெறவில்லை. எல்லாருமே ஆசிரியர் தகுதித் தேர்வில் பாஸ் பண்ணவங்க தான் இதை அட்டன் பண்ணியிருக்காங்க. மோரோவர் தமிழ் தகுதித் தேர்வு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதையும் தாண்டி நிறைய பேர் நல்லா எழுதுனதாக நம்மளுடைய சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அனாலிசிஸ் நான் போட்டு வச்சுருக்கிறேன், நீங்கள் இப்போ அந்த டிஸ்பிளேயில் பார்த்தா தெரியும். ஆனால் இந்த அனாலிசிஸ் வந்து ஒரு டென்டேட்டிவாக நிறைய நண்பர்கள் எப்படி எழுதுனீங்க அப்படின்னு கேட்குறதுனுடைய அடிப்படையில் போட்டு தான் இருக்கும். ஆனால் என்னடா இது இவ்வளவு கட் ஆஃப் வருதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை, அந்த போட்டித் தேர்வில் வந்து எந்த மாதிரி நம்ம ஒரு காம்படிட்டிவாக இருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து நம்மளுடைய மதிப்பெண்களானது உயரும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எழுதியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்பியர் ஆகிறவங்க உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு. காரணம் என்னென்னா தகுதித் தேர்வில் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் அதில் அப்பியர் ஆகுவாங்க. நம்பர் 2 பார்த்திங்கன்னா வேகன்சி. வேகன்சி பார்த்திங்கன்னா பிரித்தாச்சு. முன்னால் வந்து ஆசிரியர்களில் பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து தனித்தனியாக பிரித்தாச்சு. கிட்டத்தட்ட ஜுவாலஜி, பாட்டனி மற்றும் ஜியாகிரஃபி இது மட்டும்தான் 100 மேற்பட்ட எண்ணிக்கையில் இருக்குது. மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா 200 கிட்டத்தட்ட 300 கிட்ட, அதை 300 தாண்டி இருப்பது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அப்போ கிட்டத்தட்ட எல்லா அந்த சப்ஜெக்டில் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸு, சயின்ஸில் உள்ள அந்த 3 பிரிவுகளுக்கு ஒரு 600, ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பார்த்திங்கன்னா ஒரு 400 சில்லற, இந்த மாதிரி தான் வேகன்சி இருக்குது. ஸோ இந்த எண்ணிக்கை உயரும் என்பது எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே பார்த்திங்கன்னா உபரி ஆசிரியர்கள் பணியிடங்களை ஒரு கால்குலேட் பண்ணி தான் இதை இந்த வேகன்சி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒரு 6000 வேகன்சி வர்ற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த சர்ப்ளஸ் ஆசிரியர்களை வந்து மீண்டும் வந்து அந்த இல்லாத இடங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா எடுத்த வேகன்சி. ஸோ கண்டிப்பாக வந்து இது கூடும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா, அதாவது அடுத்த வருடம்ங்கிறது இந்த வருடத்தில் மே மாதம் நடக்கக்கூடிய ப்ரொமோஷன் கவுன்சிலிங்கில் கொஞ்சம் டீச்சர்ஸ் போவாங்க, ஹெச்எம்எ போகிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த பணியிடங்களும் உங்களுக்கு காண்பிக்கப்படும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன். இது போக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த கட் ஆஃபில் ஏன் அதிகமான மதிப்பெண்கள் வருது? ஓசி பார்த்திங்கன்னா 100 மேலே எடுத்தால் தான் அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் வர முடியும். பிசியை பொறுத்த மட்டுக்கும் ஒரு 2 அல்லது 3 மதிப்பெண்கள் குறைவாக வச்சுக்கணும். இன்னும் சில சப்ஜெக்ட்லலாம் லாங்குவேஜஸ்லாம் 100 மேலே எடுத்தால் தான் உள்ளே போக முடியும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிசிஎம் கேட்டகரியும் பிசி கேட்டகரியும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1 தான் இருக்கும். எம்பிசி மட்டும் 1 or 2 மார்க்ஸ் கம்மியாக இருக்கும். அதேமாதிரி எஸ்சி எஸ்டி அல்லது எஸ்சி எஸ்சிஏ இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே மதிப்பெண்கள் வருவது போன்று இருக்கும். எஸ்டி மட்டும் குறைவாக இருக்கும். அதே மாதிரி தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான வாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்குறவங்க, பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், அவங்களுக்கு வந்து இன்னும் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதர்ஸ்ன்னு சொல்கிறது ஃபிசிக்கலி சேலஞ்சு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கிறது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 4%. ஸோ இந்த வகையில் பார்த்தோன்னா இந்த கட் ஆஃப் எடுத்தால் நாம் உள்ளே இருக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய ஒரு டென்டேட்டிவ் அனாலிசிஸ். என்னதான் டஃப்பாக இருந்தாலும் நன்றாக படித்து நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 200 தான், கிட்டத்தட்ட ஆல் ஓவர் தமிழ்நாடு 200. நீங்கள் பார்த்துங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எத்தனை பேர் அப்பியர் ஆகியிருப்பாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டையும் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது போட்டித் தேர்வர்களின் எண்ணிக்கை கணிசமாக இருக்கும். அதில் 200 பேர் தான் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த டஃப்னஸ் ஆஃப் த க்வெஸ்சன்ஸ் அப்படின்னா தமிழ் தகுதித் தேர்வுலே காண்பிச்சாச்சு. இதிலே தெரிஞ்சிடும் எத்தனை பேர் தமிழ் தகுதித் தேர்வில் பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள கட் ஆஃப் தான் இருக்குது. நான் இந்த கட் ஆஃப் தமிழ் தகுதித் தேர்வை தாண்டி தான் நான் வந்து உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன். ஸோ இந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த யூஜி பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வுக்கும் பிஜிடிஆர்பி போன்ற ஒரு கடினமான ஒரு போட்டி இருக்கிறது அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து நான் திரும்பவும் சொல்கிறது டென்டேட்டிவ் தான். இதற்கு
முன்ன முன்ன இருக்கலாம், குறைவாகவே கூட இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே சொல்கிறது வந்து அது கடினமாக இருக்குது. கடினமாக இருந்தாலே கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய பல வருடங்களினுடைய அனுமானம். க்வெஸ்சன்ஸ் ஈஸியாக இருந்தால் கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து கூட இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா ஏதாவது சப்ஜெக்டில் வந்து பரவாயில்லாமல் இருக்குன்னு எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. கஷ்டமானது அப்படின்லாம் கிடையாது. கால்குலேட் பண்ணுறதுக்கு மேத்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் நன்றாக படித்து அதிக மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு படித்திருக்கவங்களை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் கட் ஆஃப் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் ஆர் ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது, மைனஸ் ஃபைவ் வரைக்கும் வந்து இது வந்து குறைவாக இருக்கலாம். இதை பார்த்து நீங்கள் அதிர்ச்சியெல்லாம் அடைய வேண்டாம், இது டென்டேட்டிவ் தான். ஸோ இந்த மதிப்பெண்களில் இருந்தால் உறுதியாக நீங்கள் வந்து அரசு வேலைக்கு தயாராக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, நிறைய நண்பர்கள் என்னுடைய மார்க் கம்மியாக இருக்குது கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களாம் வந்து 85 ப்ளஸில் சொல்கிறவங்க. ஸோ அவங்களுக்கும் நான் சொல்லிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ அவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 15-20 பேர்கிட்ட நான் எனக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வைத்து நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் உயர்ந்த மதிப்பெண், உயர்ந்த கட் ஆஃப் எடுப்பவர்கள் கண்டிப்பாக வந்து வேலைக்கு போவது உறுதி. அது உங்களுக்கும் தெரியும். போட்டித் தேர்வு என்றாலே அதிக மதிப்பெண்கள் யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி. ஸோ அந்த வகையில் அதிக மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் கண்டிப்பாக வந்து போவாங்க. ஸோ இதை ஒரு அனாலிசிஸ்க்காக கொடுத்துருக்கேன். தொடர்ந்து இதை உங்களுடைய பட்டதார நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.